இன்று நாம் காண இருப்பது யாதெனில், பாவத்தை பங்கிடக்கூடாது. பாவம் என்பது நாம் செய்வது. நாம் செய்யும் பாவத்தை மற்றவர்கள் எப்படி நம்மோடு பங்கிட்டு கொள்ள முடியும்? வேண்டுமானால் இவ்வாறு அறிந்து கொள்ள முடியும், நம் செய்த முன்னோர்கள் செய்த பாவம் நமக்கு வந்துவிட்டது, அதனால் நாம் இந்த பிறவியிலே மிகவும் துன்பப்படுகின்றோம், நம்முடைய பெற்றோர்கள் பாவமானது பிள்ளைக்கு செல்கிறது, நம்முடைய மூதாதையர்கள் செய்த பாவமானது நமக்கு வருகிறது, இப்படி எத்தனையோ விதமான கருத்துக்கள் எல்லாம் இன்றளவும் இருக்கிறது. இருப்பினும் நாம் கூற இருப்பது யாதெனில், பாவத்தை நம் மூதாதையர்களிடமிருந்து இல்லை, வேறு நமக்கு தொடர்பே இல்லாத ஒருவரிடமிருந்து நாம் பாவத்தை பங்கிட்டு வருகிறோம். இதை நாம் உணருவது கிடையாது. எப்படி இது எப்படி சாத்தியமாகும்? யாரோ செய்த பாவம் எனக்கு எதற்கு வருகிறது? எண்ணி பார்க்க வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய குணங்களும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் மட்டும்தான், கெட்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் என்று பிரிக்கிறோம் இல்லை, இந்த எண்ண பாகுபாடுகள் தான் நம்மை இன்றளவும் பூமியில் இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த எண்ணங்கள் தான் நம்முடைய பாவங்களையும் புண்ணியங்களையும் பங்கிட்டு வருகிறது. இறைவனை கைகூப்பி தொழுது, கடவுளே என்னை காப்பாற்று என்று சொல்வதற்கும் என்னை மட்டும் காப்பாற்று என்று சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது அல்லவா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்பவர்கள் ஞானிகள், துறவிகள். என்னை காப்பாற்று என்று கூறுபவன் மனிதன், என்னை மட்டும் காப்பாற்று என்று கூறுபவன் நீங்களே பெயரிட்டுக் கொள்ளுங்கள். எனவே இந்த உலகத்திலே பாவங்களையும் மற்றவர்களிடமிருந்து நாம் பங்கிட்டு வருவதற்கு காரணம் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய பொறாமை என்ற ஒரு எண்ணமும், மற்றவரை போல் நாம் வாழ முடியவில்லையே, நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறதே, மற்றவர்கள் மற்றவர்கள் என்று நாம் மற்றவர்கள் மேல் பழி சுமத்தி வருகிறோம் அல்லவா, அந்த பழி சுமத்துவம் கூடிய ஒரு செயலும் கூட நம்ம பாவத்தை பங்கிட்டு கொள்கிறது. இதற்கு ஒரு சிறிய கதை சொல்கின்றேன். அதாவது முன்னொரு காலத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு முனிவர் காட்டிலே தவம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவர் தவம் செய்யும் பொழுது எங்கும் எழுந்து செல்ல மாட்டார். அவருக்கு பசியாகும் பொழுது தன் தவத்திலிருந்து கையை அப்படியே நீட்டுவார். அந்த வழியில் சென்று கொண்டிருப்பவர் யாராவது ஒரு உணவுப் பொருளை எடுத்து கையில் வைப்பார்கள், அவர் அப்படியே அதை வாயில் போட்டு விழுங்கிக் கொள்வார். இது அவர் வழக்கமாக கொண்டிருக்கக்கூடியது. இதற்காகவே அவருக்கு கையிலே உணவை வைத்தால் மிகச்சிறந்த நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று பலர் அவர் கையை நீட்டும் வரை காத்திருந்து உணவை வைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வானது வழக்கமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கும் பொழுது அந்த வழியாக அரசன் வருகிறான், அந்த நாட்டினுடைய அரசன் வருகிறான். அந்த அரசன் சற்று நாத்திகன், எப்பொழுதும் எதையும் ஆராயக்கூடியவன், இது ஏன் எதற்கு இப்படி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன். அப்படி வரும்பொழுது வழக்கம் போல இவன் வரும் தருணத்திலே அந்த முனிவர் தன்னுடைய கையை நீட்டுகிறார். இவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த குதிரையினுடைய சாணத்தை எடுத்து அவர் கையில் வைத்து விட்டார். அவரும் வழக்கம் போல அதை அப்படியே வாயில் போட்டு முழுங்கிவிட்டார். அவர் எப்பொழுதும் செய்வதுதான், அதை வழக்கம் போல செய்துவிட்டு கோபம் எதுவும் கொள்ளாமல் வழக்கம் போல் தவம் செய்து கொண்டிருந்தால், இதை கண்டு இந்த காட்சியை கண்டு அரசன் சிரித்து கொண்டே சென்று விட்டான். ஒரு நாள் அவனுடைய அரசவைக்கு அரசனை தேடி ஒரு சித்தர் வருகின்றார். அப்பொழுது இந்த அரசன் அந்த சித்தரை பற்றி பலவாறு கேள்விப்பட்டுள்ளார். அவர் மிகப்பெரிய ஞானி, துறவி, அது மட்டுமல்ல பல சித்து வேலைகளை எல்லாம் செய்யக்கூடியவர், மனிதனுடைய முற்பிறப்பெல்லாம் அவருக்கு தெரியும் என்பது அரசனுக்கு தெரியும். உடனே எழுந்து சென்று அவரை வரவேற்கின்றான். வரவேற்கும் பொழுது முழு நம்பிக்கையாக இல்லை, வரவேற்க வேண்டுமே என்பதற்காக வரவேற்கின்றான். அப்பொழுது முதலில் உள்ளே நுழைந்தவுடன் சித்தர் கூறுகிறார், உன்னுடைய முற்பிறவியை உம்மிடம் கூற வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன். இப்பொழுது முற்பிறவி முக்கியமல்ல, இனி வரும் காலத்தில், உன்னுடைய எதிர்காலத்தில் நீ இறந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை உம்மிடம் கூற வேண்டும் என்பதற்காகத்தான் விரைந்து வந்தேன் என்கிறார். இவனுக்கு மிகச் ஆச்சரியம், அப்படி என்ன நிகழ்ந்து விட்டது கூறுங்கள். நீ இறந்து ஒருவேளை மேலுலகம் சென்றால் மேலுலகத்தில் உள்ளோருக்கெல்லாம் அந்த ஆன்மாக்களுக்கு உணவிடுவார்களாம், ஆனால் உனக்கு மட்டும் குதிரை சாணத்தை சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். மிக அதிகமாக அந்த குதிரை சாணமானது தினமும் சேர்ந்து வருகிறது என்று அவர் கூறும் பொழுது இவனுக்கு ஒரே வியப்பு. இது ஏன் என்று அவன் அச்சத்தோடு கேட்கும் பொழுது சொல்கிறார், நேற்று நடந்த நிகழ்வை அப்படியே சொல்கிறார். இதை கேட்டவுடன் இவனுக்கு வியப்பு, தாங்கள் எப்படி அறிந்தீர்கள் என்ற பொழுது, நாம் அனைத்தும் அறிந்தோம், அதனால் உன்னுடைய பிற்காலத்தில் நடக்கப்போவதையும் நாம் அறிந்துள்ளோம் என்று கூறுகிறார். இதை கேட்டவுடன் அவனுக்கு பயம் வந்து விட்டது. துறவியின் காலில் விழுந்து வணங்கி எனக்கு ஏதேனும் பரிகாரம் உண்டா என்று கெஞ்சுகிறான். அப்பொழுது அவர் சொல்கிறார், ஒரு பரிகாரம் சொல்கிறார், திருமணமாகாத கன்னி பெண்களுக்கெல்லாம் திருமணத்திற்கு உதவி செய்ய வேண்டும் நீ,
அவ்வாறு தொடர்ந்து நீ செய்து வந்தால் உனக்கு தேவையான நட்பலன்கள் கிட்டும், மேலே உனக்காக சேற்று வைத்த சாண உரண்டைகள் குறைந்து வரும் என்று கூறுகிறார். இதை கேட்டவுடன் அவன் மிகவும் அச்சம் கொண்டு உடனே தன்னுடைய அரச பதவியெல்லாம் துறந்து விட்டு எளிமையான வாழ்க்கைக்கு செல்கிறான், ஒரு குடில் அமைத்துக் கொள்கின்றான். தினமும் அங்கே இருக்கக்கூடிய ஏழை கன்னி பெண்களை எல்லாம் வரவைத்து அவர்களுக்கு தேவையான நிதிகளை எல்லாம் அளித்து வருகின்றான். ஆனால் காலம் எவ்வாறு மாறுபடுகிறது, மனிதனுடைய மனம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். இவன் இவ்வாறு செய்து கொண்டிருக்க சூழ்நிலையிலே அந்த ஊராரெல்லாம் அவனை பற்றி தவறாக பேசிக்கொள்கிறார்கள். இவன் ஊரில் இருக்கக்கூடிய ஏழ்மையான கன்னி பெண்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு உதவி செய்கின்றான், உபகாரம் செய்கின்றான். ஏன் செய்கின்றான்? ஏதோ அந்த பெண்களுக்கெல்லாம் அவன் நல்லது செய்கின்றான் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், ஏதோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்று அவனை இழிவாக பேச தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது மேலுலகத்திலே அவனுக்கு சேர்த்து வைத்திருந்த அந்த குதிரையினுடைய சாணமானது வெகு வேகமாக குறைய ஆரம்பிக்கிறது. ஏன் தெரியுமா? இவன் நன்மையே செய்தால் கூட இவன் செய்த நன்மை அனைத்தையும் பாவம் என்று யார் கூறுகிறார்களோ அவர்களுக்காக அவர்கள் இவனுடைய பங்கெல்லாம் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இவனுடைய பாவமில்லா பாதி பாவத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். மற்றவர்கள் நாம் செய்யும் நன்மை, நாம் நன்மை செய்யாவிட்டாலும் மற்றவர்கள் செய்யும் நன்மையை ஏளனப்படுத்தக்கூடாது, உதாசீனப்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்யும் பொழுது இந்த தீமையை, அவர்கள் செய்த பாவத்தின் தீமையை நாம் அனுபவிக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இதே ஒன்று உதவி பெறுவதற்காக ஒரு பெண் வருகிறாள். திருமணமான பெண், அவனுடைய கணவனுக்கு கண்ணு தெரியாது. கண்கள் இல்லாததால் அவனை அழைத்து கொண்டு அரசனிடம் ஏதேனும் உதவி கிடைக்கும் வேண்டுமா என்று நிற்கின்றான். வழக்கம் போல் அந்த குடிலுக்கு வெளியே போய் நிற்கின்றான். அப்பொழுது கண் தெரியாமல் இருந்த அந்த கணவன் கேட்கின்றான், இப்பொழுது நீ எங்கே நின்று கொண்டிருக்கின்றாய், யாரிடம் உதவி கேட்க நிற்கின்றாய் என்று கேட்கும் பொழுது அந்த பெண் சொல்கின்றாள், இந்த அரசனிடம் அவன் குடிலுக்கு முன் நிற்கின்றோம் என்று கூறியவுடன் அந்த கண்ணு தெரியாத அவருடைய கணவன் என்ன சொல்லிவிட்டான், ஐயோ இவனை பற்றி நான் இவ்வாறு கேள்விப்பட்டுள்ளேனே, இவன் அப்படிப்பட்டவன், இங்கே வரலாமா என்றவுடன் வேகமாக அந்த பெண் கையை எடுத்து அவனுடைய கணவனுடைய வாயை பொத்துகிறாள். அப்படி சொல்லாதீர்கள் என்று சொல்கிறாள். ஏனென்றால் நான் பதிவிரதை, எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்தும் ஒரு பதிவிரதைக்கு நிச்சயமாக அனைத்தும் இறைவன் காட்டுவார். அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசன் மிகவும் நல்லவன், இந்த பணியை மிகச்சிறப்பாக இறைவனுக்காக செய்து கொண்டிருக்கின்றான். யாரெல்லாம் இவனை இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் குதிரை சாணமானது பங்கிட்டு வருகிறது. இப்பொழுது இவனை இழிவாக நீங்கள் பேசியதால் இந்த சாணத்தில் ஒரு பகுதி உங்களுக்கும் வந்து இப்பொழுது அவனுக்கு முழுமையாக தீர்ந்து விட்டது. இப்பொழுது அவனுடைய இடமானது தூய்மையாகிவிட்டது. அதில் நீங்கள் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டீர்கள். எனவே மேலுலகம் செல்லும் பொழுது அந்த பங்கை நீங்கள் உண்ண வேண்டும். முக்காலமும் அறிந்ததால் இதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அது மட்டுமில்லை, இனி வரும் காலத்திலும் நீங்கள் கண்ணில்லாமல் தான் பிறப்பீர்கள் என்பதையும் இதன் மூலமாக நான் அறிந்து கூறுகிறேன் என்று கூற அவன் மிகவும் பயந்து அழுதானான். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது யாதெனில், மற்றவர்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நாம் அவர்களுக்காக அந்த நல்ல காரியங்கள் நாம் இணைந்து முடியாவிட்டாலும் அவர்கள் செய்யும் நல்லதை இழிந்து பேசுவது, அவர்களை ஏளனம் செய்வது, இது போன்ற தகாத செய்களை செய்தால் அந்த பாவத்தை நாம் பங்கிட்டு கொள்வோம் என்பதை இதன் மூலமாக உணர்ந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு செயலை யார் செய்தாலும் விமர்சிக்கலாம், ஆனால் அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் விமர்சிப்பதோ மற்றவர்களை ஏளனம் செய்வது தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து நன்மையான வழியில் எவரையும் புறங்கூறாமல் வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.